ஒருத்தன் நீங்க அன்பு காட்டும் போது அல்ல உங்களிடம் ஒரு அன்பு காட்டும் போது நாம் அடிமையாகிறோம். அதைத்தான் தேவன் செய்கிறார். மிரட்டி யாரையும் பணி வைக்க முடியாது. ஆனா அன்பு தம்முடைய பிள்ளைகளை தனக்கு அடிமைகளாக மாற்றும். இந்த கிருபை அப்படித்தான் தன்னுடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்கிறது. தேவனை எவ்வளவு கோபமாக நீங்கள் காமிச்சாலும் பாவம் செய்கிறவன் பாவம் செய்யத்தான் செய்வான். என் 25 வருட அனுபவத்தில் நான் பார்த்துக்கிட்டது, தப்பு செய்யணும் முடிவெடுத்தவனே நீங்கள் மிரட்டி தப்பு செய்யாமல் இருக்க வைக்க, மனிதர்களை மிரட்டுவதற்கு 100க்கு அதிகமான சட்டங்கள் இந்தியன் பீனல் கோர்ட்டில் இருக்குது. ஆனாலும் சிறைச்சாலைகள் நிரம்பி வழிகிறது. இது ஒன்று போதாதா? ஹலோ, இது ஒன்று போதாதா? ஆகவே இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? சட்டங்கள் மனிதனை திருத்தாது, ஆனால் உள்ளான மனது ஒருவனை திருத்தும். நீங்க பகல்ல போறீங்க, அங்க வந்து ஒன் மேன் போட்டுக்கிறாங்க, நீங்க சுத்தி போயிருவீங்க, ஏன்னா போன ஃபைன் போட்டுருவாங்க. இப்ப நைட் 1 மணிக்கு போறீங்க, அந்த பக்கம் பஸ்ஸே வராது. நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க? ஒன் மேல போக ஆரம்பிக்கிறீங்க. அப்ப அந்த சட்டம் ஒன்மேன் போட்டுக்க அந்த போர்டு உங்களை மாத்தவே இல்லை பார்த்தீங்களா கடைசி வரைக்கும். ஆனா ஒன்மேல போகக்கூடாதுன்னு நீங்க முடிவு எடுத்திருந்தீங்கன்னா நீங்க பகல்லையும் போக மாட்டீங்க, நைட்டும் போக மாட்டீங்க. அதுதான் உள்ளான மாற்றம். இந்த ஆலமரத்துக்கிட்ட இப்படி பக்க அந்த ஃபர்ஸ்ட் கட்டிங்கில் திரும்பக்கூடாது, ரெண்டாவது போய் தான் திரும்பணும். ஃபஸ்ட்டு கட்டிங்ல திரும்பினா 8th பஸ் வந்து காலி பண்ணிடும். அதனால நீ சுற்றி தான் போவோம். ஆள் இல்லாட்டினா அப்படி போகலான்னு பார்ப்போம். பகலில் போகிறனால நைட்டு 1 மணிக்கு நான் ஆஃபீஸ் 12:30 க்ளோஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ரைட்டில் கட் பண்ணலாம். ஆவியானவர் சொல்கிறாரு, அது டிராஃபிக் ரூல்ஸ் இல்லை மகனே, நீ நேராக போய் தான் கட் பண்ணுன்றாரு. யார் இல்லையே, ஆனாலும் நான் மனதிலே தவறு செய்யக்கூடாது முடிவெடுத்தபடினால் நான் என்ன செய்கிறேன், நான் ஐடென் வச்சுருந்தேன். அப்போ நேராக போய் வழக்கம் போல் யாருமே இல்லாட்டினா கூட ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி போனேன். இப்போ யாருமே இல்லை. உள்ளான மாற்றம் தான் ஒரு சரியான செயலை செய்ய வைக்கிறது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தேவன் அதாவது செயல்பாடுகள் சட்டங்கள் நம்மை மாற்றாது, ஆனால் அறிவு தேவனை குறித்த அறிவு அன்பு நம்ம என்ன செய்கிறது மாற்றுகிறது. யோசேப்பை நன்றி உணர்வு தான் பாவத்திலிருந்து தடுத்தது. நன்றி உணர்வு தான் தடுத்தது. அன்பு அடிமையாகிறோம். இதை புரிய வைக்கிற எளிமையாக கத்தருன்னு சொன்னார் ஒருத்தர். இப்போ பாஸ்டர்கிட்ட பேசிட்டு போது சொன்னார், ஒருத்தர் வரான், யாரோ ஒரு ஆள் அவனை கூப்பிட்டு, தம்பி அந்த பேக்கை தூக்கிங்க வை அப்படின்னு சொல்லுங்க. ஆ அப்படின்மா, அப்படின்னா நீ சொல்கிறது எனக்கு கேட்டாலும் கேட்கலன்னு அர்த்தம். அவன் எப்படி பேக் எடுத்து வைப்பான்? அவன் யாரோ ஒருத்தன். ஆனால் அவனை பார்த்தப்ப நீங்கள் வாங்க தம்பி எங்கே இருக்கிறீன்னு சொல்லிச்சு, நல்லா இருக்கீங்களா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பையிலேருந்து ஒரு 100 ரிங்கிட் நம்ம கணக்குப்படி ஒரு 1500 தூக்கி டக்குன்னு கையில் கொடுத்து கருத்தன ஆசிரியப்பார் கிளம்புனா சரிண்ணே சரின்னு போயிடுவான். போகும்போது ஒரு நிமிஷம் அந்த பேக் எடுத்துக்கன்னா அந்த ஒன்று எடுத்துக்கிறேன்னு எடுத்து வச்சிடான். இவனை எது கீழ்ப்படிய வைத்தது? கையை தட்டு, ரூபாய் அல்ல, லவ். லவ் ஒருத்தன் நீங்கள் அன்பு காட்டும் போது அல்ல உங்களிடம் ஒரு அன்பு காட்டும் போது நம்ம அடிமையாகிறோம். அதைத்தான் தேவன் செய்கிறார். மிரட்டி யாரையும் பணி வைக்க முடியாது. ஆனால் அன்பு தம்முடைய பிள்ளைகளை தனக்கு அடிமைகளாக மாற்றும். இந்த கிருபை அப்படித்தான் தன்னுடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்கிறது.